வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஆஃப்டர் 2 இயர்ஸ் நாங்கள் ஃபுல் ஃபேமிலியாக ஒரு 2 டேஸ் ட்ரிப் கொச்சின் அண்ட் ஆலப்பே போட் ஹவுஸ், ஒரு சூப்பரான லக்ஸுரி போட் ஹவுஸ். அந்த ட்ரிப் ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இதே மாதிரி நீங்களும் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும். இப்போ நாங்கள் சென்னை டு கொச்சின் வந்து ஃப்ளைட்டில் போய் லேண்ட் ஆயாச்சு. 1 ஹவரில் போய் ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி கொச்சின் ஏர்போர்ட்டே ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்ஃபேக்ட் பேசஞ்சர்ஸ் வந்து போர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உட்கார்ற அந்த லவுஞ்ச் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான கம்ஃபர்டபுள் சேர்ஸ் போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நல்ல சோஃபா சேர்ஸ். எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி டயர்டாக வந்தவங்க கூட ரொம்ப ரிலாக்ஸிங்காக இந்த சேரில் உட்காரலாம். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் லக்கேஜஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்டு பார்த்தீங்களா, டொமஸ்டிக் டெர்மினலே இவ்வளோ பெருசு இருக்குது. உண்மையிலே இன்டர்நேஷ்னல் டெர்மினல் எப்படி இருக்கணும்னு போய் பார்க்கணுன்னு கூட கொஞ்சம் ஆசையாக இருந்தது. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்பேஸ் ஆக்சுவலி ஏர்போர்ட், அண்ட் வெரி நீட் அண்ட் க்ளீன், வெல் மெயின்டைன்ட் ஏர்போர்ட்னு சொல்வேன். இந்த ஏர்போர்ட்டையே சுற்றி சுற்றி ஒரு விளாக் எடுக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் இது. வெளியில் வர்ற பேசஞ்சர்ஸ்க்கும் சரி, அதே மாதிரி பிக்கப் பண்ண வர்றவங்களுக்கும் சரி, நல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீட்டாக போட்டிருக்காங்க. பிக்கப் பாயிண்ட்ஸ் அங்கங்கே தனித்தனியாக கரெக்டாக நம்பர்ஸ் போட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி நம்ம சென்னை ஏர்போர்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மன வருத்தமாக கூட இருந்துச்சு. ஐ ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் பார்த்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டும் இதை விட சூப்பராக ஃப்யூச்சரில் இருக்கும்னு நம்புவோமாக. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கொச்சின் ஏர்போர்ட் வந்து வேர்ல்ட்லே முதல்ல கம்ப்ளீட்லி மெயின்டைன் பை சோலார் எனர்ஜி. அப்போ நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த சூரிய சக்தியிலேருந்து ஒரு பெரிய ஏர்போர்ட்டையும் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா உண்மையிலே இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இயற்கையாக நமக்கு கிடைக்கிற சோலார் எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதன் மூலமாக எப்படியெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எனர்ஜியை எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். இப்போது ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்குமே ரோட்ஸ் ஃபுல்லாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. கொச்சின் நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தடவை போயிருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்குமே. அஃப்கோர்ஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. இப்போ நம்ம ஆலப்பே நோக்கி போய்கிட்டே இருக்கோம். போகிற வழியெல்லாம் க்ரீனரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெதரும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப மழையும் இல்லாமல் ஒரு மிதமான வெயிலோடு நல்லாவே இருந்துச்சு. இன்னொரு கொச்சின்லேருந்து ஆலப்பே ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஹவர்ஸ் டிரைவ். நாங்கள் எல்லோரும் ஒரு டெம்போ ட்ராவலரில் இப்போ போயிட்டுருக்கோம். ஆலப்பே உள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி தான். அடடடடா, பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு க்ளோஸ் டு நேச்சர் அப்படிங்கிற மாதிரி. இந்த தண்ணியை பார்த்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தான் இல்லையா. இப்போ ஆலப்பே ரீச் பண்ணிட்டோம். ஆலப்பே ரீச் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற அந்த லக்ஸூரியஸ் போட் ஹவுஸ், ஏற்கனவே நான் இதில் போட் ஹவுஸில் போயிருக்கேன், ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு லக்ஸுரி போட் ஹவுஸில் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் எல்லாருக்குமே. செமையாக என்ஜாய் பண்ணலான் இருக்கோம். ஸ்பைஸ் ரூட்ஸ் அப்படிங்கிற லக்ஸுரி போட்டில் தான் நம்ம இப்போ போகிறோம். நம்மளுடைய போட் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி ஆகி நமக்காக நின்றுட்டுருக்கு. கரெக்டாக 12 நூனுக்கு வந்து உள்ளே நம்ம செக்இன் பண்ணலாம். அதேமாதிரி அடுத்த நாள் மார்னிங் 9 o'clock வந்து நமக்கு செக் அவுட் டைம். அது வரைக்கும் இந்த போட்லேயே தான் நம்ம ரவுண்ட் அடிச்சிட்ருக்க போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாருமே போட்குள்ளே ஏரியாச்சு. ஸ்பைஸ் ரூட்ஸ் டேம்ரின் அப்படிங்கிறது தான் நம்ம போட்டோட பேர். இது வந்து 10 to 12 people அக்காமடேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய க்ரூஸ் போட்டு. இவங்கக்கிட்ட வந்து 2 பேர் போகிறது, 4 பேர், 8 பேர், 6 பேர் இப்படின்னு அவங்கவுங்க ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை மெம்பர்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்ஸ் இருக்குது. போட்டுக்குள்ளே இப்போது நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் போய் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோன்னே ஒரு சூப்பராக ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. இந்த சேட்டன் தான் நம்மளுடைய இந்த க்ரூஸை ஓட்ட போகிறார். இவ்வளோ பெரிய போட்டை சும்மா அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணார். உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லிவிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, ஒரு வெல்கம் ஸ்பேஸ் அது நமக்கு. இது வந்து ஸ்பைஸ் ரூட்ஸோட பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அதனால் இது சில பேருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம போட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்பைஸ் ரூட்ஸோட நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும்
பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசிக்கலாம். இந்த க்ரூஸில் பார்த்தீங்கன்னா 6 லக்ஸூரியஸ் ரூம்ஸ் இருக்குது நமக்கு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு. ஏன்னா நைட் ஃபுல்லாகவும் நாம் இந்த போட்லேயே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ரூம்ஸ்குள்ளே வந்துட்டால் நிஜமாலே இது போட்டில் தான் நம்ம இருக்கோமா இல்லை ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஹோட்டல் ரூமில் உங்களுக்கு என்ன வசதிகள் இருக்குமோ அது எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஒரு நல்ல பெரிய டபுள் பெட் இருக்குது. இந்த மாதிரி 5 ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ரூமில் தாராளமாக 2 பேர் வித் 2 கிட்ஸ் கூட தங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ரூம் டூர் நான் அப்படியே காமிக்கிறேன். நல்ல பியூட்டிஃபுல்லி இந்த ஃபுல் போட்டுமே ஏர் கண்டிஷன் போட் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி இருக்குது. பட் டிவியெல்லாம் பார்க்க நமக்கு டைமே இருக்காது. ஏன்னா சுற்றி சுற்றி ரம்யமான இந்த இயற்கையை நீங்கள் ரசிக்கிறதுலையே உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அண்ட் ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பெரிய வாஷ்ரூம் அதுவும் இதுக்குள்ளே இருக்குது. அந்த ரூம் டூர் பார்க்கும்போதே நம்ம போட்டு வந்து இப்போ மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பெட் நல்ல பெரிய பெட் இருக்குது. உள்ளே வந்து உங்களுடைய லக்கேஜஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நல்ல ஒரு ஹோட்டல் ரூமில் உங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் உள்ளே இருக்குமோ அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி 5 ரூம்ஸ் இருக்குது. ஸோ அவங்கவுங்க ரூமில் இப்போ அவங்கவுங்கெல்லாம் போய் போய் கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி எனக்கு இந்த போட்டில் இந்த ரூம் எந்தளவுக்கு பிடிச்சதோ அதே மாதிரி இதோட வாஷ்ரூம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. வாஷ்ரூம் வந்து செம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இருங்க அதையும் காட்டிடுறேனே ஒரு ரவுண்ட். அதையும் வாஷ்ரூமையும் அப்படியே ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. எப்படி சூப்பராக இருக்குல்ல? சரி இப்போ வாங்க, ஒரு ஒரு ரூம் மொத்தம் எத்தனை ரூம் இருக்குது அப்படின்னு நான் வெளியில் உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன். உண்மையிலே உள்ளே போனோன்னே அப்படியே எங்கள் குட்டீஸ் மட்டும் இல்லை நாங்கள்லாமே ஒரு குட்டீஸ் மாதிரி அப்படியே குதூகலமாக ஆயிட்டோம். இங்கேயும் அங்கேயும் உள்ளே ரவுண்ட் அடித்து எல்லோரும் ஓடிக்கிட்டே இருந்தோம். பாருங்கள் இப்போ அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ரூம்ஸ் அப்படியே வந்துட்டுருக்கு. எண்ட் ஆஃப் தி ரூம் 5 ரூம் தாண்டி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிச்சன் இருக்குது. ஏன்னா நமக்கு 3 வேளை சூப்பராக குக் பண்ணி கொடுக்கறதுக்கு 2 ஸ்பெஷல் செஃப் அது உள்ளே இருக்காங்க. 2 கேர்டேக்கர்ஸும் இருக்காங்க. என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக சமைச்சு கொடுத்தாங்க. இந்த ஃபுல் டே அதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் டீ டைம் எல்லாமே இதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அதை நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக வரும். ஸோ பார்ட் 2ல நம்ம இந்த க்ரூஸில் என்னென்னலாம் சாப்பிட்டோன்னு அடுத்தது பார்ப்போம். இது வந்து நான் இருக்க ரூம்லேருந்து ஒரு சூப்பரான வியூ. அப்படியே ரோல் பண்ணி நம்மளுடைய பிளைண்ட்ஸை ஓப்பன் பண்ணால் அந்த க்ரூஸ் போகும்போது அப்படியே பார்க்கும் போது உங்களுக்கு எல்லா கவலையெல்லாம் மறந்துடுங்க. அப்படியே நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே மிதந்து போயிட்டு இருக்க மாதிரி. கண்டிப்பாக எல்லோரும் லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிச்சுடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே ஸ்டெப்ஸில் மேலே ஏறி அப்பர் டெக் ஒன்று இருக்குது பாருங்கள், அது இதை விட சூப்பராக இருக்கும். இந்த ரியல் லக்ஸுரி க்ரூஸ்னால் இதுதான். ஸோ இப்போ நான் அப்பர் டெக் உள்ளே போனேன். அப்பர் டெக்கும் கம்ப்ளீட்லி ஏர் கண்டிஷன்ட். மேலேயும் உங்களுக்கு வாஷ்ரூம்ஸ் இருக்குது தனியாக. அதுக்கப்புறம் ஒரு பிக் பார்ட்டி ஹால் இருக்குது. இது வந்து வாஷ்ரூம்ஸ் இருக்குது. அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் லஞ்ச் டின்னர் எல்லாம் இங்கேயே மேலே சர்வ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேலேயே உங்களுக்கு கொண்டு வந்து எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு பெரிய பார்ட்டி ஹால் மாதிரி அது இருக்கும். அங்கே டிவி இருக்குது, அப்புறம் மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம். ஸ்பெஷலான பர்த்டே பார்ட்டிஸ் ஏதாவது கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே போய் செலிப்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெஸ்டினேஷன் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அங்கங்கே ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறவங்க கூட நீங்கள் இந்த போட்டில் போய் பண்ணலாம். இது உள்ளே ஃபுல்லாக ஏர் கண்டிஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓப்பன் டெக்கும் நமக்கு இருக்குது. ஸோ ஆஃப்டர் அந்த சன் செட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு 5 மணிக்கு அப்புறமா அந்த வெயிலெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா சில்லு சில்லுன்னு காற்றோடு அங்கே உட்காந்து போட்டு போயிட்டே இருக்கும்போது ஈவினிங்கில் டீ சாப்பிட்டோம் பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லவே முடியாதுங்க, அனுபவிக்கணும். தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கோ நிச்சயமாக ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஃபேமிலி கூட போனாலும் சரி இல்லை குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி
அட்டகாசமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எங்கே அப்படியே இப்போ நம்ம போட் வந்து லஞ்ச் நாங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து இப்போ போட் சுற்றிகிட்டே இருக்குது. 12:00 சிக்ஸ் ஓ கிளாக் மட்டும் போட் வந்து மூவிங்லேயே தான் இருக்கும். ஆனால் இது வந்து பேக் வாட்டர்ஸானு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கடல் தான், கடல் மாதிரி இருக்குது. ஆனால் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வியூ, அந்த சின்ன அந்த கரை, அந்த பேக் வாட்டர்ஸோட கரையில் ஃபுல்லாக வீடுங்க. அதில் மக்கள் அவங்களுடைய அலப்பேங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி தண்ணி, நடுவில் சின்ன சின்ன வீடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவனை காட்டுறேன் பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ச்சு. நாங்கள் எப்படி வந்து ஆட்டோவில் போயிட்டு வர மாதிரி அவங்க குட்டி குட்டி போட்டில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களெல்லாம் போட்டில் தான் போகிறாங்க வர்றாங்க. சேச்சீஸ் எல்லாம் மார்க்கெட் போகிறதே அப்படி தான். எங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் செம்ம ஜாலியாகிடுச்சு. ஒரு மேலே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே போயிட்டு நம்மளுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் இருக்கார் பாருங்கள், சேட்டன், அவர்கிட்ட வந்து போட்டை நாங்கள் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி இஷ்டத்துக்கு இப்படி திருப்பி அப்படி திருப்பி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஈவினிங்கில் ஈவினிங் நமக்கு ஒரு சூப்பரான பழம்பூரி பஜ்ஜியோட டீ மேலே வந்தது. நல்லா குடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து அந்த ரம்யமான காட்சியை ரசிச்சுக்கிட்டே அப்படியே தண்ணியில் நம்மளும் நம்ம மனசும் அப்படியே லேசாக மிதந்துக்கிட்டே வர்றோம். அந்த அளவுக்கு இருந்தது. இங்கே பாருங்கள், செய்கிற அளப்புறையா ரெண்டு பேரும், நான் ஓட்டுறேன் நீ ஓட்டுறேன்னு. ஆனால் சேஃபாக பக்கத்துலேயே அவர் நின்று சும்மா அவங்களுக்கு ஒரு குழந்தைங்களோட ஒரு ஆசையை நிறைவேற்றுற அந்த மாதிரி, ஆனால் ரொம்ப சேஃபாக அவர் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டாரு. போட் போயிட்டே இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்ஸூரியஸ் போட் ஹவுஸ் மேலப்பே. பட் 5000, வெறும் 5000 ரூபாயிலேருந்து 50000 ரூபா இல்லை, இன்னும் அதுக்கு மேலேயும் கூட லக்ஸுரி போட்ஸ் நிறைய அங்கே இருக்குது. உங்களுடைய பட்ஜெட் ஃப்ரேம்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் வந்து எடுத்து நீங்கள் அதில் போகலாம். இந்த இப்போ பாருங்கள், இந்த சைட்லலாம் போகிறதெல்லாம் ஒரு நார்மல் சின்ன போட்ஸ், அதில் 3 hours, 4 hours நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பட் இந்த போட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, போகிற பிளான் இருந்ததுன்னா இவங்க ஸ்பைஸ் ரூட்ஸில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் போனோம். ரியலி வி என்ஜாய்ட். நம்மளுடைய வர்த் த மணி அப்படின்னு சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு சூப்பராக நம்மளை ட்ரீட் பண்ணாங்க. நம்ம அடுத்த இதோட பார்ட் 2 வந்து இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், ஏன்னா இப்போவே வந்து இது லென்த்தியாக போயிட்டே இருக்குது. வீடியோ இன்னும் நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது. இப்போ நம்ம போட் ஈவினிங் 5 மணிக்கு போய் ஒரு இடத்துல 1 hour நின்றுச்சு. ஏன் நின்றுச்சுன்னு அடுத்த வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். நம்மளுடைய சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.